தாசினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்க ஃபஹத் ஃபாசிலோட மலையாளக்குஞ்சு படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். படத்தோட ஒன்லைன் என்னென்னு வந்து பார்த்தோம்னா, கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலையில் ஒரு பெரிய மலைச்சரிவு ஏற்படுது. அதில் மக்கள்லாம் மாட்டிக்கிறாங்க, ஹீரோவும் மாட்டிக்கிறாரு. அங்கேருந்து எப்படி மீண்டாங்கிற ஒரு சர்வைவல் மூவி தான் மலையாளக்குஞ்சு. ஸோ ஃபஹத் ஃபாசில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு எலக்ட்ரிஷியன் ரோல் பண்ணியிருக்காரு. ஆப்போசிட்டில் இருக்கிற புள்ள வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அழுதுகிட்டே இருக்குது, அதனால அவர் வந்து அவர் வேலையை ஒழுங்காக செய்ய முடியல, இரிட்டேட் ஆகுது. ஒரு சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போலீஸ் கேஸ் அளவுக்கு போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டரில் அந்த குழந்தையும் சிக்கி தவிக்கும் போது அந்த சவுண்டை வச்சு எப்படி அந்த குழந்தையை காப்பாற்றுறாருங்கிற அந்தந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகவே வந்து ரொம்ப கனெக்டாக இருக்குன்னு நான் சொல்லணும். நிறையா சர்வைவல் மூவி பார்த்துருக்கோம், லைஃப் ஆஃப் பையாக இருக்கட்டும், கிராவிட்டியாக இருக்கட்டும், 127 hours இருக்கட்டும், லேட்டஸ்ட்டாக தமிழில் வந்த O2 இருக்கட்டும், எல்லாத்துலேயும் விட இது மாறுபட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலச்சரிவு அந்த மாட்டிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த நிலச்சரிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவாக்கின விதம் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எது ரியல் எது செட்டுன்னு தெரியல, தெரியல நிஜமாகவே வந்து ஃபஹத் ஃபாசில் அவர் வந்து நிலச்சரிவோட மாட்டிக்கிட்டால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு சேரும் புழுதியுமாக தான் இருக்குது. இந்த வேறு அங்கே உள்ள அந்த நிஜமாகவே ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டால் எப்படி அந்த ஃபீல் இருக்குமோ அதை அப்படியே உருவாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ப்ரொடக்ஷன் டிசைனுக்கு நிறைய அவார்டுகள் காத்திருக்குதுங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எல்லாமே செட்டு தான் போட்டிருக்காங்க, ஆனால் எது செட்டுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப ரியலாக அந்த ஆந்தட்டிக் அந்த ரியலாக வந்து செட்டை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நிலைச்சரிவு சீன்ஸ்லலாம் ஸ்லோ பேஸாக ஆரம்பிக்கிற இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலைச்சரிவு ஆரம்பித்தோன்னா அந்த படத்தோட அந்த டோனே மாறுது. நிறையா சர்வைவல் மூவி பார்த்துருந்தாலும் இது வந்து அதுலேருந்து வேறுபட்டு இருக்குன்னு நான் சொல்லணும். ஃபஹத் ஃபாசிலோட நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை, ரெண்டு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கார். விக்ரமில் வந்து புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு பேன் இந்தியா லெவலில் போயிட்டு இருந்தாலும் அவரோட இன்டென்ஸான நடிப்பை வந்து இந்த படத்தில் ரொம்ப டீட்டெயிலாக தெரியுதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஆத்தென்டிக்கான நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. 30 வருஷத்துக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்து மலையாளத்தில் மியூசிக் பண்ணுற இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேட்டிவிட்டியோட சவுண்ட்ஸ், அந்த நேட்டிவிட்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ரஹ்மான் அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சாங்ஸும் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ பிஜிஎம் வந்து பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அந்த இடத்துல நம்ம மாட்டிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி மீண்டு வந்தால் எப்படி இருக்குங்கிற அந்த எனர்ஜெட்டிக்கை வந்து கரெக்டாக மியூசிக்கில் கொடுத்துருக்காங்க. ரைட்டராகவும் சினிமோட்டோகிராஃபராகவும் இருக்க மகேஷ் நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் பேக் போன்னே சொல்லணும். ரைட்டிங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி எப்படி பண்ணார்னே தெரில. சர்வைவல் இந்த சீன்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வெறும் டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபந்தம் இதைமாரி வச்சு தான் வந்து லைட் சோர்ஸே உருவாக்கியிருக்காங்க. அங்கே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே எப்படி லைட்டிங் பண்ணார் அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. குறிப்பாக டேரக்டரை பற்றி பேசி ஆகணும். இதேமாரி ஒரு படத்தை அட்டம் பண்ணுறதுக்கே வந்து மிகப்பெரிய டிகிரி வேணும்னு தான் சொல்லணும். அது மலையாள சினிமாவை பொறுத்தவரையும் அது வந்து அதை மிஞ்சி நிறையா பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட். ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸும் பண்ணி நடிச்சிருக்காரு. இதுக்கு தா சினிமா கொடுக்குற ரேட்டிங் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 5க்கு 3.25 கொடுக்குது. ஸோ இதேமாரி இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.